ஏ லவ் ஸ்டேட்டஸா புதுசா அடிக்கிறேன் இன்ஸ்டா பக்கம் போ ஹே கான்செர்ட் ஒன் போட்டிருக்கீங்க என்னடா இது பாப்போம் போட்டிருக்கீங்க நம்ம என்ன ஸ்வீடு டிக்கெட் கிடைச்சா நல்லாயிருக்கும் யார்கிட்ட டிக்கெட் எடுக்கலாம் நம்ம திவாக இருக்கும்போது நமக்கு என்ன பயம் நம்ம இன்னைக்கு காசு கட்டி போகிறோம் டிக்கெட் எடுக்க இன்னைக்கு பார்த்துடும் போல போடும் ஹலோ 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 கேக்குது அட கேக்குதுப்பா ஆ ஓகே ஓகே அந்த எப்படி இருக்க நீ அப்படி எல்லாம் கேட்க மாட்டியே அதாவது ஒரு பாசம்னா திடீர் திடீர்னு உனக்கு பாசம் வருதேப்பா என்ன பண்றது அப்படித்தான் அப்படி திடீர்னு வரும்ல பாசம் சுத்தி வளைச்சு நீ பேசுற பார்த்தா முக்கியமா ஏதோ ஒண்ணு கேட்கறதுக்கு கால் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு அதாவது ஐயோ இந்த போன் வேற நிக்குது கொஞ்சம் இருக்கு இருக்கேன் போர்ட்ரூம்ல அந்த வெள்ளைய போர்டர் இருக்குமே அதானே எஸ் நீ ரொம்ப இன்டெலிஜென்டா என்ன பண்றது எல்லாம் கண்டுபிடிச்சிடுற சரி அதை விடு சாப்பிட்டியான்னு சொல்ல ஒரு விஷயம் கேட்டா பதில் சொல்லு சாப்பிட்டியாவா அப்படியே திரும்பி பாரு பின்னாடி தான் நிக்கிறேன் நேர்லயே வந்துட்டான் கேட்டுருவோமா வேணாமா சரி நான் ஒரு கேள்வி கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டேன் ஒரு பாசம்னா ஓ பாசத்துல நான் ரொம்ப ஆசமா கிட்டேன் வேற லெவல் ரொம்ப உருகாதடா அது இல்ல அந்த இன்ஸ்டா பக்கம் எதுவும் போனியா என்ன See, the Insta, TikTok, Tinder, Snapchat, Snapchat, Facebook, Twitter, WhatsApp, X, இது எல்லாமே நம்ம பெருசா யூஸ் பண்றது கிடையாது ஏன் லவ் செட் ஆயிருமோ நம்மலாம் அப்படியே மரட்டு சிங்கிளா இருக்கிறது முடிவு பண்ணிட்டோம் மரட்டு சிங்கிள் நம்மலாம் இல்ல நீ மட்டும் சொல்லிக்கோ சரி நானே சரி ஓகே அதுல அந்த MSD போஸ்டர் எங்கயாச்சும் பாத்தி MSD போஸ்டர் தான கூகுள்ல போய் அடிச்சு நிறைய போஸ்டர் ஐயோ ஜோக் அடிக்காத கான்செர்ட் நடக்குதாமே உனக்கு தெரியாதா கான்செர்ட் இன்னும் நடக்கலையா அதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு அந்த அந்த 4 நாளுக்குள்ள ஒரு டிக்கெட் ஏதோ ரெடி பண்ண தர முடியுமா டிக்கெட் ரெடி பண்றது நான் பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கேன் ஏ இன்ன ஜோக் அடிக்காதடா சில்லி தரமா ஜோக் அடிக்கவா கிட்ட டிக்கெட் வாங்கணும்னுக்கு நம்ம பெயிருவோம் போல மேல ரெண்டு டிக்கெட் கிடைச்சா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா நீ மனசு வச்சா முடியும் இல்லன்னு இல்ல உன்னால முடியாதுன்னு இல்லன்னு இல்ல நம்ம என்னைக்கு காசு கட்டி எல்லாம் டிக்கெட் எடுத்து போயிருக்கோம் காசு கட்டி எடுத்து போக வேண்டியது தானே அதாவது நம்ம எங்க வேலை செய்யறோம் நம்ம எங்க வேலை செய்யறோம் என்ன போல இருக்கு அதனால நம்ம வந்து காசு கட்டி டிக்கெட் எடுக்க முடியாது நீ கொஞ்சம் மனசு வச்சா எனக்கு டிக்கெட் எடுத்து இருக்கவங்க காசு கட்டி டிக்கெட் எடுக்க கூடாதுன்னு எவன் சொன்னா நீ அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணு என்னது
காசு கட்டி எடுக்கணும் எடுக்கலாம். அதாவது காசு கட்டி எடுத்தா ஜென்ரலா எல்லாரும் மாதிரி நம்மளும் ஆகிருவோம்ல. நம்ம மீடியாக்குள்ள இருக்கணும், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ் இப்ப உங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வேணும்? டிக்கெட் வேணும். டிக்கெட் ஆமா. எத்தனை டிக்கெட் வேணும்? சாடிக்கிறானே ஒரு 10 டிக்கெட். எது 10 டிக்கெட் கேக்குறதுன்னா அப்படிதான் கேப்பீங்களா? சரி ஓகே. 10 டிக்கெட்லாம் உனக்காக யோசிச்சு வேணும். ஒரு 5 டிக்கெட் நீ கஷ்டப்படுவல்ல? 5 டிக்கெட்லாம் தர முடியாது, ஒரு 2.5 டிக்கெட் தரலாம். 2.5யா? 3 டிக்கெட் தரலாம். ஆ சரி ஓகே. ஓகே சொல்லுமா நம்ம. சரி பரவா, டிக்கெட் எடுத்தா அதே பெரிய விஷயம். உனக்காக நான் கோடி, நானும் கோடி நெட்ற இதுல இருக்கேன்றதுனால கொஞ்சம் பேசி பாக்குறேன். எனக்காக? எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். நல்ல மூணு எனக்கு எடுத்தாரு, எனக்கு தெரியும். சரி எடுத்தா சரியா? ஆ ஓகே ஓகே. எம்எஸ்வி கான்சர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றியே, எம்எஸ்வி பத்தி உனக்கு அப்படி என்னதான் தெரியும்? அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுதான், பட் அவரை பாட்டு பத்தி தெரியும். சரி அதுக்கு தெரியாம அதை பார்க்க விடாம பண்ணிடுவோம் அந்த ஷோவை. அவரை பத்தி என்ன தெரியும்? பாட்டு படிப்பாரு, வேற என்ன தெரியும்? பாட்டு படிப்பாரு. அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். சரி மியூசிக். சரி ஓகே. இருந்து அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. யாரும் செக் பண்ணிடுறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லை. டைமில் ரெண்டு கான்சர்ட் நடக்கும்போது மட்டும் போய் கிடச்சிருக்காது. இப்போ என்னப்பா நீ என்னை கொண்டு போய் கோத்து விட்றப்பா, பெஸாம இருப்பா. டிக்கெட் எடுத்து தருவியா மாட்டியா? டிக்கெட்லாம் டிக்கெட்லாம் வரும், நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, தேங்க்யூ. சரி சரி நான் போயிட்டு வரேன், பாய். ஸோ அவசரப்பட்டு மார்க்கெட்டிங்கில் வந்து வேலைக்கு செஞ்சுட்டுமா? சரி ஓகே, ரெண்டு டிக்கெட் தரேன். நம்ம கேட்டால் கிடைக்க டிக்கெட்டா பார்த்தோம். ஆமாம் நம்ம கதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு எவ்வளவோ பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு விஷயமா நமக்கு. யா ஆமாம். ஸோ அது வந்து கொஞ்சம் அப்படி பிரம்மாண்டமாக பெருசாக பெரிய ரேஞ்சில் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இதுக்கு முன்னாடி நான் செஞ்சது இல்லையா? ஒரு தடவை மிஸ் ஆனதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்களே. ஆ சரி ஓகே. சரி சரி. ஏ திவாகர் சரி பேசி முடிக்கலாம். ஐ திவாகர் ரொம்ப முக்கியம். ஆஃப் கோர்ஸ். அப்புறம் எங்க அம்மா கிட்ட ஐயோ போன்ல பேசி பாருங்க. இல்ல இங்க 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 இங்க. ஓகே. கவுண்டர் பேர்ல ஆபீஸ்ல சாவடி சுத்திட்டு இருக்கு. ஓகே ஓகே. இங்க ஒரு ஆட் சிக்கி இருக்கு, என்னன்னு பேசி பேசுறேன். வாட் டு யூ மீன்? ஆடு என்ன? ஆடு கோட் கோட். ஆ கோட் ரொம்ப முக்கியம். போ கோட். அது இல்ல நம்ம மேட்டர். அப்ப என்ன நம்ம மேட்டர்? என்னாச்சு நம்ம மேட்டர்? என்னாச்சா? ஐயோ தெளிவா சொல்லணும்னா டிக்கெட் டிக்கெட் என்னால முடியும் எடுத்து தாரேன் சொல்லிருக்க. மரியாதை எடுத்து வந்துரு. கைவிடப்பட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. டிக்கெட் மட்டும் இல்ல, நான் டென்ஷன் ஆயிட்டேன். எம்எஸ்வி நம்ம ரைட் பாக்கெட்ல லெஃப்ட் பாக்கெட்ல பாக்கதானே போறேன். பாக்கதான் போறேன். இப்ப டிக்கெட் கிடைக்குமா இல்ல ரைட் பாக்கெட்ல லெஃப்ட் பாக்கெட்ல? டென்ஷன் மாக்கலாம் கிடையாது. திவாகர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அது முடிஞ்சு போச்சு, டிக்கெட் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. திரும்ப திரும்ப சொல்றேன் இல்லன்னு வச்சுக்கோவே. உறவு இல்லாம பேரும் போகும்போது கஷ்டமா இருக்கு. இல்ல விஐபி டிக்கெட்ல ஷோ பாக்குற ஒரு நம்ம கேங் இருக்கு இல்லையா, அந்த கேங்ல இருக்க எல்லாருக்காகவும் சூப்பரா எல்லா செட்டப்ஸ் இருக்கு. நம்ம தான் சென்டர்லயே போய் உட்கார்றோம். எம்எஸ்சியோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு அவருடைய டின்னர் கூட நம்ம போக போறோம். அந்த ரேஞ்சில இருக்குது. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அண்ணாவா
உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் நானு? உங்களுக்கு சொல்றதுதான்ப்பா எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்குது. சரி ஓகே, நான் நம்புறேன், வேற வழியே இல்ல. பால்ல கூட கலங்க இருக்கலாம், மனசுல இல்ல. நீ என்ன போய் இப்படி டயலாக் எல்லாம் நல்லதமா பேசுற. எஸ் ஒரு பொண்ணு ஒரு பாய். என்ன நம்பர் வேணும்ன்ற சுத்தி வளைச்சு வேற நம்பர் தானே என்ன பண்றது பொண்ணுங்க பேசாம கொஞ்ச நேரம் கான்செப்ட்ல தான் சந்திக்கிறோம். டிங் 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 என்ன நீதாண்டா பெருசா சொல்லி கூட்டிட்டு போறேன் இடிஞ்சு போயிட்டேன். எனக்கு தேவைத்தான் அப்பா.
இவாயிட்டுக்கு பஞ்சலாம் பேசுறால. சரி நம்ம என்ன பண்ணலாம் இப்ப சொல்லு. டிக்கெட் எனக்கு இப்ப எடுத்தா இப்ப போ எடுத்த கான்செப்ட் தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இனிமே எடுத்து நீ என்ன சொன்ன வளர்மதிக்கு என்ன ஆகுனா நமக்கு என்ன. ஐயோ ஐயோ இப்ப நீ டிக்கெட் எடுத்தாருவே மாட்டியா? எனக்கு தேவைதான், எனக்கு தேவைதான், தேவையில்லாம ஒண்ணே போயிட்டு கேட்டேன். உங்களுக்கு உருண்டு பிறண்டு உருண்டு விஜி விஜின்னு குரங்கு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி டிக்கெட் கேட்டேன். அவங்க கடைசி டைம்ல வந்து சாரி சார் இது வரைக்கும் நீ சொன்னதை நம்பி தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். காசு பே பண்றவங்களுக்கு மட்டும் தான் டிக்கெட்டுட்டாங்க. போவே முடியாது. காசு கட்டி போக கூடாதுன்னு நினைக்கிற நீ நல்லவ. காசு கட்டி போங்க அப்படின்னு சொல்ற நான் கேட்டவனா? கேப்புலடி ஸ்கோர் எடுத்துட்டப்பா ஒன்னால முடியும். நீ பொழைச்சுப்ப, நீ பொழைச்சுப்ப. ரொம்ப முக்கியம். ஆனாலும் அந்த கடுப்பு என்ன போல உன்னை ஏதாச்சும் பண்ணியே தீருவேன். ஏதாவது பண்ணியே தீருவியா? ஆமா, ஆளை வச்சு சரி உன்னை தூக்கி அடிப்பேன். ஆளை வச்சு தூக்கி அடிப்பியோ? ஆமா, ஆளும் சொன்ன மட்டும் விட்டுருவேனா நான் அடிப்பேன். என்னால அடிக்க முடியலனாலும் நான் யாரையாச்சும் வச்சு சரி. அதை விட அதை விட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். கேளு கேளு. ஆமா, அந்த பொண்ணுகிட்ட நான் வந்து பேசின பொண்ணு ஏதாவது செருப்பு அப்ப ஓட்டுனா ஒண்ணு. What's it coming? What's it?